Hi children, Gajananam Bhuda Ganadi Sevitam Kapitta Jambu Falasara Bakshitam Umasutam Shoka Vinasha Karanam Namami Vigneshwara Pada Pankajam. In the slogan, I would cram first to celebrate Panga Vinayakar. Our than Nayakar, our very arm in there. Gajananam Gaja Abdina Yane Yane Moham Kondavan. விக்னேஸ்வரன் விக்னம் இல்லாம எல்லா காரியத்தையுமே ஜெயிக்க வைப்பார், தடைகள் இல்லாம காரியத்தை முடிச்சு வைப்பார். கணநாதன் கணபதி, கணம் தேவகணம் மனுஷகணம் பூதகணம் எல்லாருக்குமே அவர் நாதன், அதனால கணநாதன் கணபதி. நமக்கு மனசுல ஏதாவது சஞ்சலம் ஏற்பட்டதுன்னா நேரா விநாயகர் கோவிலுக்கு போகணும். விநாயகர் தான் ஆத்தங்கிற ஓரத்துலயும் இருப்பாரு, அரசமரத்தடியிலயும் இருப்பாரு. பெரியவர்கள் அங்கங்க கோவில் கட்டி வச்சிருக்காங்க இல்லையா, எல்லா பெரிய கோவில்களையும் விநாயகர் சன்னதி இருக்கு. நேரா போயிட்டு தலையில குட்டிண்டு தோபக்கரணம் போட்டு நீ ஏ கதி அப்படின்னு நினைச்சோன்னா he will show us the right path. எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதா முதல்ல புள்ளையார் பூஜை தான் பண்ணுவோம். மஞ்சள்ல புள்ளையார் பிடிச்சு வச்சு பூஜை பண்ணுவோம் இல்லையா. உங்க அம்மா அப்பா கேட்டு பாருங்க, பாட்டு தாத்தா கேட்டு பாருங்க, எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட புள்ளையார் சொல்லி போடுவோம். ஏதாவது ஒரு விசேஷம் ஆரம்பிக்கிறதுனா புள்ளையார் சொல்லி போட்டாச்சா அப்படின்னு தான் பெரியவங்க எல்லாம் கேட்பாங்க. அவருக்கு தான் முதல் பூஜை. ஒரு சின்ன கதை பார்ப்போம். திரிபுராசுரர்கள் அப்படின்னு மூணு அசுரர்கள் இருந்தா அவ எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்க. அவளோட கஷ்டம் தாங்காம தேவர்கள் சிவபெருமான் கிட்ட போய் முறையிட்டாங்க. எங்களை அவருக்கு அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறோம். சிவபெருமான் உடனே தேர் பூட்டி கிளம்பினார் சண்டைக்கு, யுத்தத்தை கிளம்பினார். அவர் கிளம்புற அவசரத்துல புரோட்டோகால் மறந்து போயிட்டார். என்ன புரோட்டோகால், எந்த வேலைனாலும் முதல்ல விநாயகர் பூஜை விக்னம் இல்லாம நடக்கணும்னு பூஜை பண்ணோம் இல்லையா. தேவர்களும் சிவபெருமானே கிளம்பிட்டான்னு அவளும் கிளம்பிட்டா. அவ கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பா, பார்த்தா சிவபெருமானோட தேரு அச்சு முறிஞ்சு கொடுத்து, ஆக்சில் வீல் ஆக்சில் இருக்கும் இல்லையா, அது முறிஞ்சு போயிடுது. ஆஹா, என்ன ஆச்சுன்னு யோசிச்சப்பதான் விநாயகர் பூஜை பண்ணேன்னு தெரிஞ்சது. உடனே விநாயகர் பூஜை பண்ணா சிவபெருமான் விநாயகரை மனசுல நினைச்சிருந்தார். நாம கூட சுவாமி மலையில பார்த்தோம் இல்லையா, சிவபெருமான் எல்லாமே தெரிஞ்சாலும் முருகப்பெருமான் கிட்ட ஓம்கார மந்திரோபதேசம் வாங்கிட்டார் இல்லையா. தேரை ரெடி பண்ணி சண்டைக்கு போனாங்க. அவர் திரிபுரத்தை அழிச்சார், அதனால திரிபுராந்தகன் அப்படின்னு அவருக்கு பேர் வந்தது சிவபெருமான். திரிபுராந்தகன் எங்க இருக்கார், பண்ருட்டி பக்கத்துல திருவதிகை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கதான் இந்த கோவில் இருக்கு. அது சிவபெருமானோட அஷ்ட வீரட்ட நட்சத்திரத்துல ஒண்ணு. ரொம்ப அழகான கோவில், ரொம்ப அழகான சிவன் கோவில். சிற்பங்களும் சிலைகளும் பார்க்க கண்கொள்ளா காட்சியா இருக்கும். ஓகே, இந்த அச்சு முறிஞ்சது இல்லையா, அது எந்த இடம், நம்ம அச்சரப்பாக்கம் தான், அச்சு இரு பாகமான இடம், அதுதான் மறுபடியும் அச்சரப்பாக்கம் அப்படின்னு ஆயிடுது. அது மேல்மருவத்தோர் பக்கத்துல இருக்கு. அங்கேயும் ஒரு பழங்காலத்து சிவன் கோயில் இருக்கு, ஆட்சீஸ்வரர் கோவில். அந்த கோவில் ஏத்தாப்புலே விநாயகருக்கும் ஒரு கோவில் இருக்கு. அந்த விநாயகர் பேரு அச்சமுறை விநாயகர். நம்ம விநாயகரை பூஜை பண்ணோம்னா அருகம்பூனும் எருக்கம்பூவும் தானே ஈஸியா கிடைக்கக்கூடியது, அதுதான் யூஸ் பண்ணுவோம். நம்ம இந்தியன் மெடிசன் ஆயுர்வேதத்துல என்ன சொல்றதுன்னா, ஹியூமன் பாடியில மூணு ஃபீச்சர்ஸ் இருக்கு, வாதம் கபம் பித்தம்னு. இதுல இதோட ரீடிங் தான் முன்ன பின்ன ஆகும்போதுதான் வியாதி வருதுன்னு. பெருமாள் கோயில் போனோம்னா நமக்கு பிரசாதனமா துளசி தீர்த்தம் தருவாங்க, சிவன் கோயில்ல வில்வ இல தருவாங்க, விநாயகர் கோயில நமக்கு அருகம்பூர் கிடைக்கும். இது மூணுமே இந்த வாதம் பித்தத்துக்கெல்லாம் சரியான மருந்தான். நம்மளோட கஷ்டம்ல நிறைய சயின்டிபிக் ரீசன்ஸ் இருக்கு. பாதி விஷயம் நமக்கு தெரியுது, பாதி விஷயம் நம்ம இனிமே கண்டுபிடிக்க போறோம். விநாயகருக்கு இந்த அருகம்பூர் பூஜை பண்ற வழக்கம் எப்படி வந்ததுன்னு ஒரு சின்ன கதை இருக்கு, அதை பார்க்கலாம். அனலாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான். பேர் கேட்டாலே என்ன தெரியுது, அனல். அப்படியே ஒரே அனல் பறக்கும், எல்லாரையும் அப்படியே எரிச்சுன்னு ரொம்ப கஷ்டப்படுத்துட்டு இருந்தான். தேவர்கள் மகாவிஷ்ணு கிட்ட போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த விஷயத்த நான் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, நீங்க விநாயகரை வேண்டிக்கோங்க அப்படின்னா. இவாளும் விநாயகரை மனசார வேண்டிண்டா
விநாயகர் வந்துட்டு ஐ வில் டேக் கேர், டோன்ட் வரி அப்படின்னு சொன்னார். விநாயகர் ஒரு சின்ன பையன் மாதிரி அனலாசுரன் முன்னாடி போனார். அப்ப அனலாசுரன் சின்ன பையன் அப்படின்னு நினைச்சு ஊதினார். அவன் ஊதினதுல விநாயகர் சுத்தி இருந்தாலும் எரிஞ்சு போயிடுது. அப்படியா? அப்படி இன்னும் பெருசா ஊதினா அப்படியே பந்து 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 அப்படியே நெருப்பு போச்சு. விநாயகரை போய் எதாவது செய்ய முடியுமா? ஓகே சரி, ஒன்னு விழுங்கிடலாம் பாரு அப்படின்னு அனலாசுரன் விநாயகரை முழுங்க பார்த்தான். அதுக்குள்ள சின்னவரா அந்த விநாயகர் அப்படியே விஸ்வரூபம் எடுத்து பெரியவரா ஆயிட்டு தன்னோட துதிக்கையால் அனலாசுரனை அப்படியே எடுத்து விழுங்கிட்டார். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், ஆஹா அனலாசுரன் அழிஞ்சு போயிட்டான். ஆனா அனலாசுரன் விழுங்கினதுல விநாயகருக்கு கொஞ்சம் கஷ்டம் இருந்தது. உடனே ஆளாளுக்கு விதவிதமா வைத்தியம் பண்ணான். ஒருத்தர் கைலாசத்துல இருந்து ஐஸ் கட்டியா எடுத்துட்டு வந்து விநாயகர் மேல வச்சா. அப்புறம் ஜில்லுன்னு கங்கை ஜலத்தால அபிஷேகம் பண்ணான். தாமரை பூனாலே குளிர்ச்சி இல்லையா, நிறைய தாமரை பூ கொண்டு வந்து வச்சான். இந்த அற்புதம், இந்த லீலெல்லாம் எதுக்கு? அருகம்போலோட மகத்துவம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கோசரம்தான். சில ரிஷிகள் நிறைய அருகம்போல் எடுத்து வந்து விநாயகரோட வயிற்று மேல அப்படியே வச்சான். அப்படியே அனல் கம்மியாய் விநாயகர் கூல் ஆயிட்டார். இதுலேருந்து தான் விநாயகருக்கு அருகம்புல் பூஜை பண்ற வழக்கம் ஏற்பட்டது. இன்னொரு கதை பார்ப்போம். குபேரன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? செல்வத்துக்கு அதிபதி. நம்ம திருப்பதி பெருமாள் கல்யாணத்துக்கு இவர் கடன் கொடுத்தாராம். குபேரனுக்கு தன்னோட செல்வத்துல அந்த பாம்பை ஷோ ஆஃப் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை. அவன் படிக்கிற பிறகு ஆத்திச்சூடி விட உடையதை விளம்பேங்கிறது. அவன் நேரா கைலாசம் போனா சிவபெருமானையும் பார்வதி அதையும் பிளீஸ் டூ கம் ஃபார் அ லஞ்ச் டு அலகாபுரி அப்படின்னு கூப்பிட்டான். சிவபெருமானுக்கா இவனோட எண்ணம் தெரியாது. அவனோட எண்ணம் வந்து சாப்பிட கூப்பிடுறது இல்ல, அப்படி ஷோ ஆஃப் பண்ணிக்கணும் தான். சிரிச்சுண்டே எனக்கு நேரம் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டார். குபேரன் திருப்பி திருப்பி இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருந்தானா? சிவபெருமான் ஓகே இவனுக்கு ஒரு புத்தி தான் சொல்லணும், எனக்கு நேரம் இல்லப்பா, என்னோட பையன் விநாயகர் அனுப்பிச்சு விடுறேன். ஓ உங்க பையனை அனுப்புறேலா, உங்க பையன் மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் என்னால சமாளிக்க முடியும் அப்படின்னு சொன்னான் குபேரன். பிரைட் ஆல்வேஸ் கோஸ் பிஃபோர் அ ஃபால் இல்லையா? விநாயகர் ஓகே லெட் மீ சி அப்படின்னு அலகாபுரி போனார். குபேரப்பட்டினம் போனார். குபேரன் வந்து சுத்தி சுத்தி காமிச்சான். எங்க பார்த்தாலும் அப்படியே தங்கமும் வெள்ளியும் வைரமும் வைடூரியமும் பளபளன்னு இருந்தது. அப்புறம் லஞ்சுக்கு அப்படின்னு பெரிய தாம்பாளம், தங்க தாம்பாளம் எடுத்துட்டு வந்து அதுல பரமாறினா. குழந்தை தானே முதல்ல ஃபர்ஸ்ட் கொஞ்சமா போட்டேன். அடுத்த நிமிஷம் சாப்பிட்டுட்டார். திருப்பி கொண்டு வந்து பரமாறினா, சாப்பிட்டுட்டார், பரமாறினா, பரமாறினா, பரமாறிண்டே இருந்தா. சமைச்சது எல்லாம் பரமாறியாச்சு. விநாயகர் சாப்பிட்டுட்டார். சமைச்சது எல்லாம் தீர்ந்த உடனே சமைக்காத பொருளா வந்தது. அரிசி, பருப்பு, வெல்லம், கீரை, காய், பழம் எல்லாம் தட்டுல போட்டா பரமாறினா. சாப்பிட்டார். எனக்கு பசிக்கிறது இன்னும் கொண்டாட. அவ்வளோ பெரிய செல்வந்தன் குபேரனுக்கு அதுக்கு மேல குபேரப்பட்ட சாப்பிட்ற பொருள் எதுவுமே இல்லை. எல்லாம் காதி என்ன பண்றதுன்னு தெரியாம குபேரன் நேர கைலாசம் போறான். சிவபெருமான் என்னப்பா ஏன் இப்படி ஓடி வர அப்படின்னு கேட்டார். பகவானே நான் திருந்திட்டேன், உங்க பையன் எனக்கு சரியான பாடம் சொல்லிட்டான், எனக்கு பிளீஸ் டெல் மீ அ வே அவுட் அப்படின்னு கேட்டார். சிவபெருமான் சிரிச்சுட்டு இந்த மோதகம் உள்ளன் போட அவனுக்கு கொடு அப்படின்னு சொல்லி அமைச்சான். அங்கேயும் குபேரன் அதை வாங்கிட்டு வந்து விநாயகருக்கு அந்த நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த மோதகம் இலையில வச்சான். பிள்ளையார் அதை சாப்பிட்டுட்டு ஓகே அவனோட கர்வம் பங்கம் ஆயிடுதுன்னு சாப்பிட்டுட்டு திருப்தோஸ்மி அப்படின்னு அக்க போதார். அதனால கர்வம் எப்பவுமே கூடாது. நம்ம பாரதத்துல ரெண்டு பெரிய இதிகாசம் இருக்கு தெரியுமா, ராமாயணம் மகாபாரதம். ராமாயணம் வந்து வால்மீகி மகரிஷி எழுதினது, மகாபாரதம் வேதவியாசர் எழுதுது. வியாச மகரிஷி ரைட்டு, வேதவியாசர் அவர் வேதத்தை நாலா பிரிச்சு எல்லாரும் படிக்கிறதுக்கு சௌரியமா பண்ணாராம். வேதம்னால என்ன? ரிக், யஜுர்,
சாம அதர்வன். அவர் மகாபாரதம் எழுதணும்னு ஆசைப்பட்டார். மகாபாரத கதை என்ன? கௌரவர்களும் பாண்டவர்களும் கசன்ஸ். அந்த கசன்ஸ்குள்ள சண்டை நடந்தது, அவ்வளவுதான். ஆனா அதுவா பெரிய விஷயம்? ஆமா, இந்த மகாபாரதத்துக்குள்ள நிறைய சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன கதைகள் இருக்கு. அதெல்லாம் இப்ப கூட நம்மளோட டெய்லி லைஃப்க்கு பாடம் சொல்லக்கூடியது. அதை எழுத ஆசைப்பட்டார். அவருக்கு அந்த தாட் ப்ராசஸ் போகும்போது அதை கட்ட ஆமா யாராவது சொல்ல சொல்லி எழுதினா நல்லா இருக்கும், ஸ்கிரைப் வேணும் அப்படின்னு நினைச்சாரு. சரி, நேரா பிரம்மதேவன் கிட்ட போயிட்டு எனக்கு யாராவது எழுதி தரணும் நான் சொல்ல சொல்ல. நீ விநாயகர் கேளுப்பா. விநாயகர் பெயிண்டிண்டர் வந்தார். இவர் நீங்க எனக்கு எழுதி தரணும்னு கேட்டதுக்கு, ஐம் பிஸி வித் மை டிவோட்டீஸ். நானும் உங்க டிவோட்டி தானே, எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதா பகவானே? சரி, நான் எழுதுறேன், எனக்கு ஒண்ணு இல்லை எழுதுறேன். ஆனா நீ வந்து நான் ஸ்டாப்பா சொல்லணும், ஐ டோன்ட் ஹேவ் டைம். நீ சொல்ல சொல்ல நான் கிடுகிடுன்னு எழுதிட்டு இருப்பேன். இது கேட்டோன்னா வேத வியாசருக்கு, ஓ நம்ம தாட் ப்ராசஸ் ஒரு நிமிஷம் நிறுத்தி அடுத்தது யோசிக்கிற மாதிரி இருக்குமே, இவர் நிறுத்தக்கூடாதுங்கிறாரே. ஸ்மார்ட்ல இவர் ஒண்ணு சொன்னார், ஓகே பகவானே, நான் வந்து நான் சொல்ற கவிதைகளோட வார்த்தைகளோட அர்த்தம் புரிஞ்சு ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க எழுதணும்னு. ஸோ அந்த ரசிக்கிற நேரத்துக்குள்ள இவருக்கு கேப் கிடைச்சது அடுத்தது யோசிக்கிறதுக்கு. மகாபாரதம் எழுத ஆரம்பிக்கப்பட்டது. பேன வேணும் இல்லையா? எலிஃபண்ட்டுக்கு டஸ்க் இருக்கும். விநாயகர் தன்னோட ஒரு டஸ்கை உடைச்சு அதுதான் பென்ன எழுதின. இது எங்க நடந்தது? பத்ரிநாத் பக்கத்துல மானா அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. அது நம்ம பாரத எல்லையில இருக்கு. அதை தாண்டினா சைனா தான். அங்க ரெண்டு குகை இருக்கு, விநாயகர் குகை, வியாசர் குகை அப்படின்னு வியாசர் சொல்ல சொல்ல விநாயகர் எழுதுறது. பத்ரிநாத் எங்க இருக்கு? ஓகே, லெட் அஸ் சீ. இது டெல்லின்னு வச்சுக்கோங்க. டெல்லியிலேருந்து ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் போனா ஹரித்வார். அதெல்லாம் பிளெயின்ஸ் தான், கங்கை, பெரிய கங்கை, அகண்ட கங்கை இருக்கும். அங்கேருந்து கொஞ்சம் மேலே போனால் 20-25 கிலோமீட்டர் ரிஷிகேஷ். அப்போ மலை ஆரம்பிச்சிடும், மலை ஏற ஆரம்பிச்சிடும். அங்கேருந்து நாலு வழி இப்படி போனால் யமுனோத்ரி, யமுனை உற்பத்தி ஆகிற இடம். இங்கே போனால் கங்கோத்ரி, கோமுக், கங்கை உற்பத்தி ஆகிற இடம். இது கேதார்நாத் ஜோதிர்லிங்கம், கேதாரேஸ்வரர் கோயில். இது பத்ரிநாத், பத்ரிநாராயணன் கோவில். இது எல்லாமே உத்தரகாண்ட்ல இருக்கு, ஹிமாலயாஸ்ல இருக்கு. இது சார்தாம்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிறப்பான க்ஷேத்திரங்கள், கண்டிப்பா போய் பார்க்கணும். இன்னைக்கு நாம விநாயகரோட சில அற்புதங்கள்லாம் பார்த்தோம், என்னெல்லாம் தெரிஞ்சிட்டோம். அரும்பொருளோட மருத்துவ குணம் தெரிஞ்சிட்டோம். அப்புறம் பியூட்டி, ஸ்ட்ரென்த்து, பவர், யூத்து, வெல்த்து, இதெல்லாமே நிரந்தரமே கிடையாது. இதெல்லாம் இருக்குன்னு அகம்பாவம் கொண்டா அப்புறம் குபேரன் மாதிரி இருக்க வேண்டியதா, குபேரன் மாதிரி ஆக வேண்டியதா. அப்புறம் மகாபாரதம் வியாசர் சொல்ல சொல்ல யார் எழுதினா, எங்க எழுதினா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஓகே, நவ் இட் இஸ் க்வெஸ்சன் டைம். நான் விநாயகரோட ஒரு 2-3 பேர் சொல்லி அர்த்தம் சொன்னேன். அவருக்கு நிறைய பேர் இருக்கு. நீங்க ஒரு 20 பேர் கண்டுபிடிச்சு எழுதுங்க பார்க்கலாம். விநாயகருக்கு பிடிச்ச பக்ஷணங்கள் என்ன? அவரை எதால பூஜை பண்ணுவோம்? விநாயகர் வியாசர் சொல்ல சொல்ல மகாபாரதம் எழுதினாரே, அப்ப அவரோட பெண் என்னவா இருந்தது? ஓகே, தட்ஸ் ஆல் இன் டுடேஸ் எபிசோட். சீ யூ நெக்ஸ்ட் வீக். ஹரியோம்.